மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி நீட் மற்றும் ஜேஇ போன்ற போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான உத்திகளை கற்றுத் தருகிறது இந்த நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெறுவது குறித்த உத்திகளை பார்க்க இருக்கிறோம் இதற்கு பொருத்தமாக இதில் பங்கேற்பவர் அரசு பள்ளியில் பயின்று அரசு பள்ளி மாணவர்களிலேயே நீட் டாப்பராக வந்த தம்பி சிவா அவர்கள் அவரோடு உரையாடுவோம் வணக்கம் தம்பி வணக்கம் ஸோ அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் நீட் தேர்வு குறித்த ஒரு தயக்கம் அச்சம் எல்லாமே இருக்குது அது பெரும்பாலும் படிப்படியாக குறைந்து வந்தாலும் கூட நீங்கள் அரசு பள்ளியில் பயின்று நீட்டில் வெற்றி பெற்றவர் அதுவும் ஸ்டேட் டாப்பரை வந்தவர் என்ற முறையில் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கம் உங்களுக்கு என்ன தயக்கம் இருந்தது அதை மீறி எப்படி படிச்சிங்க நான் வந்துட்டு எயித்து வரைக்கும் வந்துட்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கூத்தாடிவேல் அப்படிங்கிற ஸ்கூலில் படித்தேன் எயித்துக்கு அப்புறம் டுவெல்த் வரைக்குமே அரசு மேல்நிலைப்பள்ளி சிலட்டூர் அப்படிங்கிற ஸ்கூலில் படித்தேன் ரெண்டு ஸ்கூல்லையுமே லைக் சப்போர்ட்டிவ் வந்து ரொம்ப நிறையா இருந்தது நம்மளாலையும் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் டுவெல்த்து படிக்கும்போது என்னால் அந்த பயத்தினால நானும் எழுதலை அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த கொரோனா டைமிங்கில் ரொம்ப டிலே ஆனதுனால எங்கள் ஸ்கூல் ஆசிரியர்களோட முந்துதலால் த பண்ணலாம் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் என்னோடய அந்த டியூரேஷன் போச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சரி ஓகே நம்மளாலேயே முடியும் நம்ம நிறையா லைக் நம்ம நிறையா எஃபர்ட் போட்டிருக்கோம் நம்மளாலே முடியும் அப்படின்னு அந்த எஃபர்ட்னால தான் வந்துட்டு நான் தைரியமாக போய் எழுதுனேன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு வந்தது இப்போது எம்எம்சியில் வந்துட்டு செகண்ட் இயரு போய்ட்டு அது அந்த தயக்கம் பற்றி சொன்னீங்க வெறும் ஆறு மாத காலத்தில் நீட்டுக்காக தயாராகி தயாராகிவிட முடிந்ததா ஆ கண்டிப்பாக சார் ஏன்னா நம்ம நிறையா அதாவது நீட்டு சிலபஸை விட நம்ம நிறைய படிக்கிறோம் பாட்டனியாக இருக்கட்டும் ஸ்பாலஜியாக இருக்கட்டும் நீட்டு சிலபஸில் வெறும் ரொம்ப கம்மியானது தான் அங்கே இருக்குது நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வந்துட்டு பிஎஸ்சி பாட்டனி அளவுக்கு நம்ம படிக்கிறோம் ஸோ நம்மளாலையும் லைக் நம்ம ப்ரிப்பரேஷன் வந்துட்டு அந்தளவுக்கு கொஷின்ஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாவோ ப்ராப்ளம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாவோ ஆறு மாத காலம் ஆறு மாதம் போதும் அதுக்குள்ளேயுமே கிராக் பண்ணிடலாம் நீட் இப்போ இந்த ஆறு மாத கால தயாரிப்பு எப்படி இருந்ததா நீட்டுடைய மாடல் கொஷின்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிங்களா என்ன வகை உத்திகளை நீங்க தயாரி முதல்ல வந்துட்டு நான் படிக்கும்போது இ பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் நான் ஃபஸ்ட்டு போனேன் அதில் எப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு என்ன என்சிஆர்டிக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கணும் அதில் இல்லாதது நம்ம ஸ்டேட் போர்டில் எது நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டு நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம லைக் ஃபோக்கஸ்டாக நீட்டில் என்ன நம்ம கேட்பாங்களோ அதை மட்டும் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு என்ன சாப்டர் இருக்குது அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட்டு அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு புக்கை ரீட் பண்ணணும் ரீட் பண்ணிவிட்டு ஒரு லெசன் முடிச்சுட்டாங்கன்னா அந்த லெசன் முடித்ததுக்கப்புறம் ஆன்லைன் சோர்ஸஸில் நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸ் தமிழ் வழியிலே இப்போ இருக்குது நான் படிக்கும்போது தமிழ் வழியிலே இருந்து அந்த கொஸ்டினை எடுத்து போட்டு பார்க்கணும் ஏன்னா நம்ம நிறையா படிப்போம் படிக்கையில் வந்துட்டு அந்த கொஸ்டினுக்கு அது ஆன்சர் நம்மளால் டக்குன்னு போட முடியாது டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுது ஸோ கொஸ்டின் நிறைய போட்டு பார்க்கணும் அது அந்த ஒரு மூணு மாத காலம் அந்த ஆன்லைன்ல தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு எனக்கு ஸோ லைக் நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இல்லை தமிழ்ல வந்து ஏதாவது ட்ரான்ஸ்லேஷன் எரர்ஸ் நிறையா இருந்தது ஸோ அதனால எனக்கு சரி நம்ம இங்கிலீஷ்ல பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கோச்சிங்க்கு போனேன் அங்கே ஒரு நாலு மாத காலம் வந்து டெய்லி டெஸ்டஸ் மந்த்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் நிறையா இருந்தது கொஷின் போட்டு போட நமக்கு ஒரு 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 ஐடியா கிடைச்சிது யோ இவ்வளோ தானா இப்படி தானா அப்படிங்கிறதுல நம்ம தப்பு நிறையா இல்லாம அந்த ஷேடிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து கரெக்டாக ஷேட் பண்ணது வந்து நம்ம இந்த ஆன்லைன்ல வந்து டிக் பண்ணிட்டு போயிடும் அது வந்துட்டு நமக்கு ப்ராக்டிஸ் ஆகாது அந்த ஷீட்ல நம்ம அந்த பர்டிகுலர் டைமிங்ல எவ்வளவு வேகமாக ஷேட் பண்றோம் அப்படிங்கறது தான் நம்மளோட மார்க்ஸ் அமை என்னதான் நம்ம கொஷின் தெரிஞ்சாலும் போட்டு பார்க்க நேரம் இருக்காது போட்டு பார்த்து தான் அந்த ஷேட் பண்றதுக்கு நேரம் இல்லாமல் போயிடும் அதனால தான் லைக் நம்ம கோச்சிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அங்கே கொஷின் நிறைய நான் போட்டு பார்க்கவும் எனக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிது நீங்கள் அட்டன் பண்ணது தமிழ் வழி கேள்வியா அல்லது ஆங்கில வழி கேள்வியா நான் நீட்டில் வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டும் தான் போட்டிருந்தேன் ஏன்னா தமிழ்ல இன்கேஸ் ட்ரான்ஸ்லேஷன் எரர்னா அவங்க வந்துட்டு அதை எடுத்துக்க மாட்டாங்க நம்ம வந்து கொஷின் நம்ம நமக்கு தெரிஞ்ச கொஷினாலுமே நம்ம தம் அந்த மொழி பெயர்த்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது அவங்க வந்து இங்கிலீஷ் தான் மோ மெயின்னு சொன்னதுனால நான் ரெண்டு லாங்குவேஜ் சேர்த்து தான் போட்டேன் நான் ரெண்டு கோ நான் தமிழில் படிப்பேன் லைக் அதில் ஏதாவது எனக்கு தப்பாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இங்கிலீஷ் கொஷினை பார்த்துருவேன் ரெஃபர் பண்ணுவீங்க ஆனால் அட்டன் பண்ணுறது அட்டன் பண்ணுறது வந்துட்டு தமிழில் படிச்சு தான் குறிப்பாக அந்த ஷேடிங் ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா அது வந்து எத்தனை முறை பண்ணியிருப்பீங்க அந்த குறுகிய காலகட்டத்தில் தயாரிச்சிருக்கிறீங்க ஸோ எத்தனை மாடல் டெக்ஸ்ட் இல்லை எல்லா நாளும் ஒரு ஒரு சாப் ஒரு சாப்டரில் இருபத்தஞ்சி கொஷின் போட்டு பார்ப்போம் அந்த வாரத்தில் நடத்துகிற டெஸ்ட் வந்துட்டு ஒரு அந்த வார இறுதியில் வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சேர்த்து அது ஒரு டெஸ்ட்டாக நடக்கும் அது மூணு மணி நேரம் நடக்கும் அதுக்கப்புறம் மந்த் எண்டில் அந்த நான் ஒரு மாதம் நடத்த முடிஞ்சது அது நடக்கும் இதில் ச சைட் பை சைட் டெய்லிக்கும் ஒரு ஒரு சாப்டர் டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்போது ஒரு நா ஃபுல்லாக அந்த மன்த் ஃபுல்லாக ஒரு ஒரு மாதத்துக்கு முப்பது டே முப்பது முப்பது டு ஐம்பது டெஸ்ட்டு நான் எழுது எழுதிடுவேன் ஆறு மாதத்தில் முப்பதுனா நூ நூற்றி எண்பது நூற்றி இருபது டெஸ்ட் எழுதிட்டு கடைசி ஒரு பத்து நாள் வந்து ஃபுல் டெஸ்ட் பத்து டெஸ்ட்டு ஒரு நாளைக்கு மூணு டெஸ்ட் எழுதுவேன் எழுதிட்டு அதை நானே என்ன எனக்கு என்னோட நான் என் செல்ஃப் அவாலியூஷன் பண்ணிப்பேன் அதில் என்ன தப்போ அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு திருப்பி வேற டெஸ்ட்டு ஆன்லைனில் இருக்க கொஷின் தான் நான் எடுத்து பார்த்தேன் அப்புறம் சென்ட்ரலே நிறையா டெஸ்ட் வச்சாங்க ஒரு நாளைக்கு மூணு டெஸ்ட்டுக்கு மேலே நான் எழுதுனதுனால லைக் அங்கே ஒரு முப்பது இங்கே ஒரு நூற்றி லைக் இரநூறு டெஸ்ட்டுக்கு மேலே எழுதிட்டு தான் நான் நீட்டை போய் ஃபேஸே பண்ணேன் மூன்று அடிப்படை பாடங்கள் இருக்கு இல்லையா மூன்று பாடங்களுக்கும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஒத்தி எப்படி இருந்தது அதில் மெமரி டெக்னிக்ஸ் நோட்ஸ் டேக்கிங் இதெல்லாம் படிச்சுக்கணும் பயாலஜியை பொறுத்தளவுக்கு இப்போ என்னதான் நம்ம பாடத்தை கவனிச்சாலுமே நம்ம ரீட் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுக்கிறது தான் என்சிஆர்டி புக்கை வந்து டாப் டு பாட்டம் அவங்க ரீட் பண்ணி வைக்கணும் இப்போ இதில் என்ன டெக்னிக்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கையில் இனிஷியலாக வேகமாக ஆரம்பிப்போம் ரீட் பண்ணையில் அந்த கடைசி பேஜ் போகையில் நமக்கே ஒரு சோறு வந்துடும் அது மட்டும் வரக்கூடாது ஏன்னா அவங்க அந்த கொஷின் எடுக்கிறவங்க கடைசி பேஜ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க அந்த பேஜில் உள்ள கொஷின்ஸ் தான் எடுக்கிறாங்க ஸோ ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒரே சீராக படிக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு மாதிரி சோர் வாங்கிடணும் ஒரு பத்து நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு அந்த கடைசி பேஜுமே ஒரு எஃபெக்டிவாக படிக்கணும் ஒரு சாப்டர் முடிச்சுட்டாங்க பயாலஜியில் அப்படின்னா பாட்டனியில் ஒன்று படிக்கணும் ஸ்வாலஜியில் ஒன்று படிக்கணும் ரெண்டையும் சேர்த்து கொஷின் வந்து ஒரு பத்து பதினஞ்சு கொஷினாவது போட்டு பார்க்கணும் அதில் என்ன நம்ம தப்பு பண்ணுறோமோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த தரையும் அந்த கொஷினை நம்ம வரையில ஒரு ஒரு நிமிஷத்தில் எடுத்தோம்னா அது வந்துட்டு அரை நிமிஷத்தில் போடுற மாதிரி டக்குன்னு வந்துடும் ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு நோட் எடுத்து அவங்களே செல்ஃபாக இப்போ ஒரு லெசன் எடுத்தாங்கன்னா இப்போது எடுத்துக்காட்டாக வந்து நிலை நிலைமின்னிகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது அதில் உள்ள ஃபார்முலாஸ் அவங்களே கைப்பட எழுதுணும் ஒரு தடவை எழுதுறது பத்து தடவை படிக்கிற மாதிரி அந்த ஃபார்முலாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சாலே அந்த வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சம்மில் கொஞ்சம் இது ஸ்டிச் பண்ணி கேட்கல நமக்கு வந்து ஃபார்முலாஸ் ஒரு தெரிஞ்சிட்டாலே நமக்கு டக்குன்னு போட்டுடலாம் அந்த ஃபார்முலாஸ் எழுதிட்டு இப்போ ஒரு சாப்டர் படிக்க போகிறாங்கன்னா அந்த ஃபார்முலாஸை எடுத்து ஒரு தடவை பார்க்கணும் பார்த்துட்டு ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு பயாலஜி போடுறது டபுள் எஃபெக்ட் போடணும் எஃபெர்ட் போடணும் என்னென்னா இப்போ இதில் ஒரு பத்து சம் போட்டு பார்த்தாங்கன்னா ஃபிசிக்ஸில் இருபது சம் போட்டு பார்க்கணும் ஏன்னா வேரியஸ் மெத்தட்ஸில் அவங்க வே வேரியஸ் கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்கலாம் அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்கலாம் சம்மாவும் கேட்கலாம் அதே மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் அது மாதிரி கேட்கலாம் ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நிறையா டைம் ஒதுக்கணும் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவில் மூணாக பிரிச்சரும் ஆர்கானிக் என்ஆர்கானிக் அண்ட் தென் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் வந்து ஃபிசிக்ஸுக்கு என்ன நம்ம யுக்தி ஃபாலோ பண்ணுறோமோ அதை வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ஃபாலோ பண்ணணும் ஆர்கானிக் பொறுத்தளவுக்கு நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் அதை நம்ம தனியாக எழுதி பார்க்கணும் எழுதி பார்த்துட்டு என்னென்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கேட்பாங்க அப்படி இல்லாட்டி என்ன வந்து உங்களுக்கு கடைசி பொருள் கிடைக்குதுன்னு அப்படின்னு கேட்பாங்க இல்லை ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டு இது கரெக்டாக இதை கரெக்டாக பண்ணு சமன்படுத்துக அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க ஸோ எழுதி பார்க்கணும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டும் எழுதி பார்க்கணும் இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தலுக்கு பயாலஜிக்கு என்ன பண்ணாங்களோ அதை பண்ணால் போதும் ரீட் பண்ணிவிட்டு கொஷின்ஸ் போட்டு பார்த்தாலே போதும் இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு டெய்லிக்கும் வந்துட்டு குறைஞ்சது ஒரு சப்ஜெக்ட்டில் ஐம்பது கொஷின் போட்டு பார்க்கணும் அது அந்த சோர்ஸஸ் மட்டும் ஆன்லைன்ல இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சிருக்காங்க அதில் வந்துட்டு கொஷின் பேங்க் ஏராளமாக இருக்கு அதை நம்ம அவங்க ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணாலே ஆறு மாதங்கிற காலத்திலே நம்ம நீட்டை வந்து கிராக் பண்ணிடலாம் ஸ்டேட் போர்டு எக்ஸாம் இருக்கு இல்லையா ஸ்டேட் போர்டு எக்ஸாம் நீட் எக்ஸாம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ப்ரிப்ரேஷன் எந்த மாதிரி அதுக்கேற்ற வகையில் மாடிஃபை பண்ணிக்கிட்டீங்க ஸ்டேட் போர்டு எக்ஸாமுங்கிறது ஒரு 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 கொஷின் கேட்டாங்கன்னா அதை நம்ம எப்படி வந்து ஒரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படிங்கிற கண்டெக்சில் எழுதுவோம் நீட்டுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான் அது கரெக்டாக இல்லையா அதை நீ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அது நமக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியலாட்டையும் சரி இல்லை ஃப்ளூக்கில் வந்தாலும் சரி அது யாரும் கேட்க போதில்லை ஸ்டேட் போர்டு எக்ஸாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ப்ரிப்பரேஷன் வேற மாதிரி பண்ணணும் இதுக்கு ப்ரிப்பரேஷன் வேற மாதிரி பண்ணணும் இப்போ என்னோட நினைய உதாரணமாக எடுத்துக்கிட்டா நான் ஸ்டேட் போர்டு படிக்கையில் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஹாஃப் அன் அவர் ஹாஃப் அன் அவர் தான் ஒதுக்குவேன் நம்ம த ஓன் வேர்ட்ஸில் நம்ம என்ன வேணால் எழுதலாம் எழுதிட்டு அதை வந்து நம்ம புரிய வச்சா போதும் திருத்துறவங்களுக்கு அது புரிஞ்சால் மார்க் போட்டுருவாங்க நீட்டை பொறுத்தளவுக்கு நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மூணு மணி நேரம் ஒதுக்குவேன் மூணு மணி நேரம் எப்படின்னா ஒரு மணி நேரம் படிப்பேன் திருப்பி ஒரு நான் ஒரு மணி நேரம் நான் படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணி பார்ப்பேன் திருப்பி ஒரு மணி நேரம் நான் கொஷின் போட்டு பார்ப்பேன் ஸ்டேட் போர்டுக்கு எழுதி பார்க்கணும் நீட்டுக்கு வந்துட்டு எழுதி வச்சதை மெமரைஸ் பண்ணி கொஸ்டின் போட்டு பார்க்கணும் நிறைய கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்க போட்டு பார்க்க தான் நமக்கு டைமும் கம்மியாகும் படிக்கிற டைமும் அதே மாதிரி அந்த ஷேடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் எழுதிட்டு போயிடலாம் இங்கே வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த ஷேட் பண்ணணும் அதுவும் கரெக்டாக நாலு ஆப்ஷனில் மறக்காமல் அந்த கரெக்டாக ஷேட் பண்ணுறதுக்கு நமக்கு டைமிங் வந்து ரொம்ப இழுக்கும் ஸோ நம்ம வந்து கொஸ்டினை க ஐடென்டிஃபை பண்ணுற டைமிங்கை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா இதுக்கு நமக்கு டைமிங் அதிகமாக இருக்கும் டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம் நீட் தயாராகும்போது ஓரளவு சில மாணவர்கள் ஒரு ஒரு அரைகுறை மனதோடு இருந்தால் கூட இறங்கிடுறாங்க பட் ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒரு கட்டத்தில் முடியுமா முடியாதா அப்படிங்கிற தயக்கங்கள் வருது இது உங்களுக்கு வந்ததா இந்த மாதிரி வரக்கூடியவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒன்றும் தெரியாது ஏன்னா நம்ம பெருசாக அவ்வளோ பேர்டனாக படிக்க மாட்டோம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கோம் அந்த ஒரு இருபது கடைசி இருபது நாள் பத்து நாள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் படிக்கணும் எல்லா எதுலேருந்து வேணாலும் கேட்பாங்க ஸோ அப்போது வந்து நம்ம மென்டலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்போ என்ன பண்ணணும் தங்களுக்குள்ளேயே வச்சுக்காமல் தங்களுக்கு நெருக்கமான யாருக்கிட்டேயாவது அதை வந்து ஷேர் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணிட்டா அவங்க வந்துட்டு அவங்களால அதுக்கு சொல்யூஷன் தர்றாங்களோ இல்லையோ நம்ம ஒரு ஷேர் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு பேர்டன் கம்மியாகும் திருப்பி வந்துட்டு நம்ம ஒரு புது புத்துணர்ச்சியோட ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ எனக்கும் அதே மாதிரி கடைசி ஒரு நான் ஒரு கிட்ட வந்தது அப்போ நான் வந்துட்டு என்னோட சென்டரில் இருந்த என்னோடய மேம்கிட்டேயும் என்னோட சென்டர் சாருக்கிட்டையும் நான் அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது என்னால் முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல நான் என்னோடய ப்ரிப்பரேஷன் நல்லா தான் போகுதான்னு தெரியல நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க இது எல்லாருக்கும் இருக்கிறது தான் தைரியமாக படிங்க உங்களால் முடியும் அப்படின்னு அவங்களுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கல அந்த ஒரு ஸ்பார்க் நமக்கு கிடைக்கும் அந்த ஸ்பார்க்கை பிடிச்சி போயிட்டாங்கன்னாவே அவங்களால ஈஸியாக அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம் இப்போ தமிழ் வழியில் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அந்த டெக்னாலஜிக்கல் டேம்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன இருக்குது அதுக்கும் அவங்களுடைய சஜஷன் என்ன தமிழ் டு இங்கிலீஷ் வந்துட்டு அந்த மொழி பெயர்த்தில் கொஞ்சம் கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஏன்னா இதில் வந்து வேற இப்போது என்டமிக் ஸ்பாட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ரெட் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு தமிழில் அதை மிகை அபாய நிலை பகுதின்னு சொல்லுவாங்க இதில் சின்ன டம்னா இதில் இப்போ கொஞ்சம் மொழிபெயர்த்தல நல்லா பண்ணியிருப்பாங்க ஆனால் அதை இதோ இது இதோட கம்பேர் பண்ணியில் அவங்களுக்கு கொஞ்சம் தப்பு வரும் நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ வந்து படிக்கும்போதே இந்த இங்கிலீஷ் மீடியம் புக்கு இருந்தாலோ இப்போ டாக்டர் ஆகிட்ட அவங்க இங்கிலீஷில் தான் படிக்க போகிறாங்க ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்கையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வார்த்தை ஒரு இம்பார்ட்டன்ட் வார்த்தைன்னா அந்த இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க இப்போ தம் ஸ்டேட் போர்டு புக்கில் இங்கிலீஷ்லேயும் தந்திருக்காங்க அதில் இல்லாத வார்த்தைகளுக்கு இவங்களே எடுத்து பக்கத்துல எழுதி வச்சுக்கலாம் இப்போ நாளைக்கு வந்துட்டு இப்போ கொஷ்டின் பேப்பர்ல ஏதாவது மொழி பெயர்துள்ள பிழை இருந்தாலோ இங்கிலீஷ் பேப்பர் தான் பார்க்க போறோம் ஏன்னா தான் அவங்க வந்துட்டு மெயினாக கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்லையில் நம்ம நம்ம சைடில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாத மாதிரி அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை பக்கத்துலேயே இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கிட்டு பண்ணா அவங்க டக்குன்னு வித பிழையும் இல்லாம டெஸ்ட் கிளியர் பண்ணிடலாம் நீட் தேர்வு எழுதி மதிப்பெண் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காத பட்சத்தில் மாணவர்களுடைய மனநிலை இருக்குது உங்களுடைய சக நண்பர்கள் அவங்களுக்குலாம் என்ன மாதிரி வாய்ப்பு வந்தது அதை பற்றி ஷேர் பண்ணி என் கூட டுவெல்த்து முடித்தவங்க நிறைய பேர் வந்துட்டு ஏவியேஷன் ஷிப்பிங் அப்படின்னு போ இப்போ கரண்ட்லி நல்லா இருக்க கோர்சஸ்க்கு போயிருக்காங்க பேராமெடிக்கல்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் வந்துட்டு லேபரட்டரி டெக்னீஷியன்ஸாக இருக்காங்க அப்புறம் வந்துட்டு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னு வேரியஸ் காலேஜஸில் இருக்காங்க நீட் மட்டும் ஒரே வாழ்க்கை இல்லை அதை தவிர்த்து நிறைய இருக்குது அதுல நீட் இல்லாமல் சாதிச்சவங்க நிறையா இருக்காங்க இப்போ நான் வந்து தான் போகணும் அப்படின்னா நீட்டுக்கு இல்லாமல் ஆயுர்வேத காலேஜஸ் இப்போ நல்லா இருக்கு அதுலையும் மார்க் வந்துட்டு எப்படின்னா நீட்டை விட பாதி எடுத்தா போதும் அதில் வந்து சீட்ஸ் இருக்குது அதுக்கும் போகலாம் அப்படி இல்லை எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இங்கே பட்சத்தில் பேராமெடிக்கல் கோர்ஸஸ் இருக்குது அதில் அதில் வந்துட்டு ஆக்சிடென்டல் கேர் அப்புறம் வந்துட்டு எமர்ஜென்சி தெரப்பி ஆஃப்தா ஆஃப்தமால் கண் கண் சம்மந்தப்பட்ட படிப்பு அது இல்லாமல் வந்துட்டு ஸ்பீச் தெரப்பி ஃபிசியோ தெரப்பி அப்படின்னு நிறையா கோர்சஸ் வந்து நல்லா இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு அந்த கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது அதுக்கு நீட் மார்க் தேவையில்லை ஸ்டேட் போர்டு மார்க் இருந்தாலே போதும் அப்புறம் ஃபார்ம் டிஃபார்ம் பிஃபார்ம் கோர்ஸ்லாம் நல்லா இப்போது லைக் நம்ம நாட்டில் வேல்யூ இப்போது வந்துட்டு ஐஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அது எடுத்தால் கூட நல்லாயிருக்கும் நீட் நான் வந்து வைராக்கியமாக படிப்பேன் அப்படின்னா க்ராக் பண்ணி வந்தால் சந்தோஷம் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த தற்கொலை பண்ணிக்கிறது அதெல்லாம் அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு நீட் இல்லாமல் நிறையா மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் இருக்கு அதை வந்து சூஸ் பண்ணலாம் அவங்க வைராக்கியத்தோட பண்ணா சந்தோஷம் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் அதுவும் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீட் எழுதுவதில் ஏற்படக்கூடிய சிரமங்களும் அவர்கள் அதை வென்று சாதிப்பதற்கு அவங்களுடைய டிப்ஸ் நல்லா தகுதி சொல்லுங்க முதல்ல நேரத்தை அவங்க கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் இங்கிலீஷ் மீடியம் பையன் ஒரு மணி நேரம் படித்தான்னா நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கணும் அது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதே மாதிரி அவன் ஒரு நாலு கொஷின் போட்டு பார்த்தான்னா நம்ம எட்டு கொஷின் போட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இவ்வளோ நேரம்ன்றதை கரெக்டாக ஒதுக்கி வைக்கணும் ஒரு இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் ஃபார்முலாஸ் எழுதணும் ரெண்டாவது ஒரு மணி நேரம் அந்த படித்த ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணணும் மூணாவது ஒரு மணி நேரம் கொஷின் போட்டு பார்க்கணும் கொஷின் போட்டு பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வருதோ அதை ஒரு நோட்டில் இந்த கொஷனில் இந்த மிஸ்டேக் இருந்தது அடுத்த தடவை இது பண்ணக்கூடாதுன்னு அதை எழுதி வச்சுக்கணும் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில் அந்த மூணு தான் பிரிச்சுக்கணும் ஆர்கானிக் இன்னார்கானிக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ஃபிசிக்ஸ் பண்ணால் அதே மூணு மணி நேரம் தான் மூணு மணி நேரம் ஒதுக்க முடியலைன்னா ரெண்டு மணி நேரம் அதுக்கு போதும் ஆர்கானிக்கு எழுதி பார்க்கணும் எழுதி பார்த்துட்டு கொஷின்ஸ் போட்டு பார்த்துட்டு இப்போ ஏதாவது பிழை வந்ததுன்னா அந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதி வச்சுக்கணும் அந்த எந்த இடத்துல பிழை விட்டமோ அதை ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஏன்னா அடுத்த கொஸ்டினில் அந்த பிள்ளை வராமல் பார்த்துக்கணும் இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில் நம்ம பயாலஜிக்கு பண்ணுற மாதிரி படிச்சுட்டு லைன் பை லைன் படிக்கணும் அது இம்பார்ட்டண்ட்டாக ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை ஒரு பக் ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு அந்த பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கணும் ஏன்னா திருப்பி திருப்பி அதை பார்க்குறதுல நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிடும் ஸோ திருப்பி நம்ம ஒரு கொஷின் பேப்பர் பார்க்கிட்டு படக்குன்னு அந்த வார்த்தை இருந்தாலே போதும் டக்குன்னு நம்ம அந்த கொஷின்ஸ்க்கு போ ஆன்சர் மார்க் பண்ணிட்டு போயிடும் இது வந்து ப்ரிப்பரேஷன் சைடில் எக்ஸாமில் போயிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பயாலஜி தான் எடுக்கணும் பயாலஜி எடுத்துட்டு பயாலஜி வந்து எல்லாரும் ஈஸியாக படிச்சிருவான் ஸோ அதை வந்துட்டு ஒரு தொண்ணூறு கொஷினை வந்து சட வேகமாக அடிச்சிடணும் தெரிஞ்ச கொஷினை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் தெரியாத கொஷினை படிச்சு பார்த்தா தெரிஞ்சா போடணும் இல்லாட்டி விட்டுட்டு அடுத்த கொஷின் போயிடணும் ரெண்டாவது பயாலஜி முடிச்சதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி போகணும் கெமிஸ்ட்ரியிலேயே அதே மாதிரி தான் தெரிஞ்ச கொஷினை ஃபர்ஸ்ட் போட்டுடணும் தெரியாத கொஷினை விட்டுறணும் அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் வரணும் ஃபிசிக்ஸ் போட்டு பார்த்துட்டு தெரிஞ்ச கொஷின்ஸை ஃபஸ்ட்டு போட்டுடணும் இதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் திருப்பி பயாலஜி தெரியாத கொஷின்ஸை யோசிக்கணும் யோசிச்சு டக்குன்னு மாட்டிருச்சுன்னா அந்த கொஷின்ஸை போடணும் அப்படி இல்லாட்டி விட்டுறணும் விட்டுட்டு திருப்பி மூணு ரவுண்டு இது மாதிரி பண்ணையில் உங்களுக்கு எல்லா கொஷினுமே கவர் ஆயிடும் இது வந்து எக்ஸாமில் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்சர் கீ அந்த நாள்லேயே பார்க்கக்கூடாது ஒரு என்எம்சி விடுற அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீயோடு தான் நம்மளோட நம்மளோடய ஷீட்டை ஒப்பிடணும் நிறையா அன்அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் வரும் அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இந்த கொஷின் போச்சு அந்த கொஷின் போச்சேன்னு அந்த எந்த வித இதுவும் படக்கூடாது அது வரைக்கும் அமைதியாக நம்மளோட வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அந்த வேலைகளை பார்க்கணும் கவுன்சிலிங் போனதில் மெயினாக என்னன்னா தாங்கள் படித்தப்போ வந்து ஒரு ஒரு சில பேர் வந்து எயித் ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க எட்டுக்கப்புறம் நை நைன்த்து ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க டென்த்து டுவெல்த்து ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க ஸோ மூணு பள்ளிகள்லேயுமே போயிட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து தருவாங்க அதை வாங்கிக்கிட்டு தங்களோட மாவட்டத்தில் உள்ள சிஓ அலுவலகத்தில் போயிட்டு இந்த மூணு சர்ட்டிஃபிகேட்டையும் கொடுத்தா அவங்க வந்துட்டு இவங்க எலிஜிபிள்னு சொல்லிட்டு ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் தருவாங்க இதை கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணும்போது இதை கொடுத்தா நம்ம வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான கேட்டகிரியில் வந்துடும் இதில் வந்துட்டு என்னென்னா அட்டனன்ஸ் மெயினாக பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெச்எம் வந்துட்டு அந்த சைன் பண்ணி தர்றத அவங்க பள்ளி ஆசிரியர் தான் தருவாங்க பசங்க கேட்டால் பெருசாக தர மாட்டாங்க ஸோ ஸ்கூல் மூலயமாவே போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அதை மட்டும் மெயினாக பார்த்து அதை மட்டும் அப்ளிகேஷன் பண்ணையில் இப்போ இது பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா கவுன்சிலிங் ப்ராசஸில் அது இது கேட்பாங்க ஏன்னா அது இருந்தால் மட்டும் தான் நம்ம இந்த கேட்டகரிக்குள்ளே வருவோம் இல்லாட்டி ஜென்ரல் கேட்டகரில போயிடுவோம் அதுக்கப்புறம் சீட் எடுக்கையில என்னென்னா எ முடிஞ்ச மட்டும் அவங்கள பெரிய காலேஜஸ்ல எடுத்துடணும் பெரிய காலேஜஸ்னால் இப்போ மார்க்குக்கு வந்துட்டு இப்போ என் ஊர் பக்கம் புதுக்கோட்டை நான் புதுக்கோட்டை காலேஜ் தான் எடுப்பேன்னு இருக்கக்கூடாது ஏன்னா வெளியில போக போக தான் எக்ஸ்போஷர் கிடைக்கும் ஸோ நம்ம நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும் இந்த இருந்ததை எடுத்த விட கொஞ்சம் பெருசாக வர முடியும் ஸோ இந்த ஊர் பக்கத்துலேயே உள்ள காலேஜ் எடுக்கிறது வந்துட்டு அதை மட்டும் தயாரித்துக்கணும் ரொம்ப அழகா சொன்னீங்க அரசு பள்ளி மாணவர்கள் குறிப்பாக தமிழ் வழி படித்த மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான நீட் தேர்வில் ஜெயிப்பதற்கான உத்திகளை அழகா சொன்னீங்க குறிப்பாக டெக்னிக்கல் எப்போவுமே தமிழில் படிக்கும்போது ஆங்கிலத்தோடு இணைத்து படிப்பது ஃப்யூச்சருக்கும் நல்லது நீற்றில் ஜெயிப்பதுக்கும் நல்லதுன்ற ஒரு உத்தியை சொன்னீங்க ஆங்கில வழியில் படிக்கிற மாணவர்களை விட ரெண்டு மடங்கு உழைப்பு போடணும் அதே மாதிரி ஒன் ஹவர் படிக்கிறப்பலாம் த்ரீ ஹவர்ஸ் படிக்கணும் முதல்ல எழுதி பார்க்கணும் அடுத்து நினைவுபடுத்தி பார்க்கணும் அடுத்து தேர்வு எழுதி பார்க்கணும் இந்த உத்திகள் சொன்னீங்க எல்லாத்தையும் விட முக்கியமாக எவ்வளோ தான் தயாரிச்சிருந்தாலும் கடைசி இருபது நாட்கள் ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும் அப்படிங்கிறதும் அந்த நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு மற்ற நண்பர்களோடோ ஆசிரியர்களோட ஷேர் பண்ணிக்கணுங்கிற விஷயங்கள் சொன்னீங்க நம்பிக்கையோட நிறைய வார்த்தைகள் சொன்னீங்க இவற்றை பயன்படுத்தி அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தம்பி